நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பதிவை வந்து பற்றி பார்க்க போகிறோம். என்னன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கோழி சீக்கிரமாக வந்து எடை வந்து அதிகரிக்கிறது. ஸோ அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பூஸ்ட்டு, அதாவது பூஸ்ட்டுன்னு சொல்லலாம், சரிங்களா? ஸோ கோழிக்கு இதை வந்து கொடுத்தீங்கன்னா அதனுடைய வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பராக வந்து இருக்கும். ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து எடை வந்து வளரும். தீவனம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து சாப்பிடும் இதை வந்து கொடுக்கறதுனால. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நாம் நிறையா பதிவுகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மருந்தை வந்து பற்றி வந்து பார்த்துருக்கோம். ஸோ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பதிவு வந்து செய்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மாத வயதாகக்கூடிய ஒரு கோழி குஞ்சிகள் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 மாதம் வயதும் இருக்கும், 3 மாத வயதும் இருக்கும். ஸோ தீவனம் வந்து பாருங்கள் சாப்பிட்டுட்ருக்கு. ஸோ இந்த இளம் குஞ்சிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பொறிச்ச ஒரு 4வது நாள்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா இந்த மருந்தை வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பேன். ஸோ அது அப்படி கொடுக்கறதுனால என்ன ஒரு பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடக்கூடிய தீவனம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து செரிமானம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் தீவனம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 90% வந்து தீவனம் சாப்பிட்ற ஒரு கோழி குஞ்சு வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து தீவனம் வந்து சாப்பிடும். தீவனம் சாப்பிட்றோடைய எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து இருக்கும். நல்லா வந்து பார்த்திங்கன்னா தீவனம் வந்து எடுத்துக்கும். அதனுடைய வளர்ச்சியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அதிகமாக வந்து இருக்கும். அது அந்த செதை வந்து பிடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கண்கூடாக வந்து தெரியும். ஒரு 2 மாதம் ஆன கோழி குஞ்சிக்கும் அந்த வித்தியாசம் வந்து பார்த்திங்கன்னா வந்து தெரியும். நீங்கள் இந்த மருந்து கொடுத்து வளர்க்குற ஒரு கோழி குஞ்சிக்கும் மருந்து கொடுக்காத வளர்கிற கோழி குஞ்சுகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வித்தியாசம் வந்து தெரியும். ஸோ வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வந்து ஒரு வளர்ச்சி வந்து அடையும். இந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா லிவர் டானிக்கு விர்பேக் கம்பெனியோடது பார்த்திங்கன்னா இது வந்து லிவர் டானிக். இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பண்ணைகளில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிராய்லர் கோழி வளர்க்குற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு அருமையான ஒரு மருந்து, இளம் குஞ்சுகளை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இடம் வந்து வரக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது இளம் குஞ்சுகளுக்கு தான் தரணுமா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. இந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பெரிய கோழிக்கும் வந்து கொடுக்கலாம். அதாவது இளம் குஞ்சு வந்து பார்த்திங்கன்னா பொறிச்ச 3வது நாள்லேருந்து பெரிய கோழி வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொடுக்கலாம். வெயிட் கெயின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அருமையாக வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி இதை நீங்கள் வந்து நார்மலாக எப்பயும் போல் வந்து பார்த்திங்கன்னா கலந்து வந்து வைக்கக்கூடாது. ஒரு இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோழிகளுக்கு காலையிலே வந்து தீவனம் வந்து வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த காலையில் டைமில் வந்து தீவனம் மட்டும் வச்சுட்டு தண்ணி வந்து வைக்கக்கூடாது. மதியமாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வைக்கணும். அப்படி தண்ணி வைக்கிறபோது வந்து பார்த்திங்கன்னா இந்த மருந்து வந்து அந்த தண்ணியில் வந்து கலந்து வச்சிட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோழிகளை வந்து குடிக்கிறதுக்கு வந்து ஆரம்பிச்சிடும். இதே வந்து பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி ஒரு இடத்துலையும் மருந்து கலந்த தண்ணி ஒரு இடத்துலையும் வந்து கலந்து வந்து வச்சிட்டிங்கன்னா இந்த மருந்து கலந்த தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா கோழி வந்து குடிக்காது. ஸோ அந்த நல்ல தண்ணி இருக்கிற இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா கோழி வந்து போய் குடிக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல வந்து வைக்கணும். அப்படி இல்லைன்னா வைக்கிற 2 இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா மருந்து வந்து கலந்து வந்து வைக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கோழிகளுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மருந்து கலந்த தண்ணீரை வந்து குடிக்கும். ஸோ அந்த பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோழிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா போய் வந்து சேரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லிவர் டானிக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா லிவர் டானிக்குன்ட்டு நீங்கள் மெடிக்கலில் போய் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இந்த மாதிரி கோழிகளுக்கு லிவர் டானிக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து கொடுப்பாங்க. ஸோ எடை வந்து அதிகரிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயன்படும். அதே மாதிரி சாப்பிட தீவனம் வந்து நல்ல ஒரு செரிமானம் சீக்கிரமாக வந்து ஆகிறதுக்கு வந்து பயன்படும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு கோழி வந்து நோய் வந்திருக்கு. ஸோ அது சாப்பிட்ட வந்து தீவனம் வந்து பார்த்திங்கன்னா செரிமானம் வந்து ஆகலை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லிவர் டானிக்கை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0.2 ml அந்த மாதிரி வந்து எடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணி கோழிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிரஞ்சு மூலமா நீங்கள் வந்து செலுத்துனீங்கன்னா அந்த தீவனம் வந்து பார்த்திங்கன்னா செரிமானம் ஆகிறதுக்கும் அந்த க்யூர் ஆகிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து பயன்படும். அதே மாதிரி ரெகுலராக வந்து நீங்கள் வந்து இளம் குஞ்சுகளுக்கு ரெகுலராக வந்து கொடுத்தீங்கன்னா வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு அருமையாக வந்து இருக்கும். ஸோ நான் வந்து வீக்லி ஒன்ஸ் கொடுக்கலாமா இல்லை 10 நாளைக்கு ஒரு முறை கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி வந்து கேட்பீங்க. இல்லை அப்படி ஏன்னா நீங்கள் வந்து தொடர்ந்து கொடுங்க, தொடர்ந்து ஒரு 3 நாளைக்கு கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் கேப் விடுங்க, மறுபடியும் தொடர்ந்து ஒரு 3 நாளைக்கு கொடுங்க, அதுக்கப்புறமா கேப் விடுங்க. ஸோ அந்த மாதிரி வளர்த்திங்கன்னா ஸோ வெயிட் கெயின் வந்து பார்த்திங்கன்னா அருமையாக வந்து இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நீங்கள் வந்து இந்த மருந்தை மட்டுமே வளர்ந்து கலக்கி வந்து வைக்கக்கூடாது. இந்த மருந்து நீங்கள் கலக்கி வைக்கிற அளவுக்கு நல்ல ஒரு தரமான தீவனத்தை வந்து வந்து கலைக்கு வந்து வைக்கணும். ஸோ கம்பெனி ஃபீடும் வந்து கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா கம்பு, மக்காசோளம் இந்த மாதிரி நல்ல ஒரு சத்துள்ள தீவனத்தை வந்து கொடுத்தீங்கன்னா அந்த கோழிக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான வளர்ச்சி வந்து வரும் அந்த கோழிக்கிட்டேருந்து.
அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சளி வந்து பிடிக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பனிகாலம் அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா சளி வந்து அடிக்கடிக்கு வந்து சளி வந்து பிடிச்சிரும். ஸோ சளி வந்து பிடிச்சதானே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சளியை வந்து உடனே வந்து க்யூர் பண்ணணும். அப்படி க்யூர் பண்ணலைன்னா என்னாகும் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அதே வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிட்டு ஒரு வைரஸ் அந்த மாதிரி வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ ஒரு வெள்ளை கழிச்சல் நோய் அந்த மாதிரி வந்து பரவிடும். ஸோ அதனால் சளி பிடிச்சதுன்னா உடனே வந்து இங்கிலீஷ் மெடிசன் வந்து பார்த்தீங்கன்னா மெரிக்யூன் மருந்து. ஸோ அந்த மெரிக்யூன் மருந்து வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அந்த மெரிக்யூன் மருந்தை வந்து நீங்கள் தண்ணியில் வந்து கலந்து தொடர்ந்து 3 நாளைக்கு இந்த இளங்குஞ்சுகளுக்கோ அல்லது பெரிய கோழிக்கோ கொடுத்தீங்கன்னா அந்த சளியானது வந்து பார்த்தீங்கன்னா க்யூர் வந்து ஆயிடும். அப்படி க்யூர் ஆகாமல் இருந்துச்சுன்னா இன்னொரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து கொடுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா க்யூர் வந்து ஆயிடும்.